வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி அவள் வச்சு ஒரு சூப்பரான மொறுமொறுன்னு டேஸ்டியான தோசை ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே போல் அதே கப்பில் அரை கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் கால் கப்புக்கு குறைவாக ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வரும் உளுந்து எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம தண்ணியில் நல்லா 2-3 தடவை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். அவளை தனியாக கூட வாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒன்றா சேர்த்துட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து மோரில் ஊற வைக்க போகிறோம். ஒரு கப்பு தயிர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியெல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம அந்த மோர் ஊற்றிக்கலாம். இது வந்து 3-4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். பாருங்கள் எப்படி ஊறி வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அதில் அந்த மோரை வந்து ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த அரிசியெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் தான் போட்டு மாவை அரைக்க போகிறேன். அதனால் எக்ஸஸாக இருக்கிற மோரெலாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மோரில் நல்லா ஊறினங்காட்டி அந்த மோரே கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு நம்ம வடித்து வச்சுருக்கிற மோரை கொஞ்சம் சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்க எடுத்து வச்சுக்கோங்க. நைஸாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா அரிசியும் சேர்த்துட்டு மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை வந்து எப்பவும் போல் 8 மணி நேரம் புளிக்கணும். அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. நல்லா கலந்து வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சிடலாம். 8 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றி காட்டுற பாருங்கள். நல்லா லேசாக ஊற்றி தேவையான அளவு எண்ணெயை சுற்றியில் விட்டுக்கலாம். நல்லா செவந்து வரணும். சாதா தோசைக்கும் இந்த தோசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது நம்ம பச்சரிசி சேர்த்துறோம். அதுவும் இல்லாமல் அந்த அவல் வந்து கொஞ்சம் லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் தோசை டேஸ்ட் நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.